வணக்கம். இது வசந்தம் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் நான் எஸ் எம் அசீம். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரிவினைகள் இன்றி நாட்டை கட்டியெழுப்ப ஒன்றிணைவதற்கு ஜனாதிபதி அழைப்பு. எதிர்வரும் 5 வருடங்களில் வருமானம் பெறும் நாடாக இலங்கை மாறும் என பிரதமர் உறுதி. மதுபானம் விஷமாக்கியதால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் போலீஸ் தலைமையகத்தில். நோயாளிகள் மற்றும் வைத்தியர்களுக்காக புதிய படையணி. அமேசனை காப்பாற்றுவது கனவாக மாறும் அறிகுறி. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். அரசியல்வாதிகள் மற்றும் அரச அதிகாரிகள் பேதங்களின்றி நாட்டை கட்டியெழுப்பதற்கு ஒன்றிணைய வேண்டும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கந்தளாயில் இடம்பெற்ற புண்ணிய நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். கந்தளாய் மோர்வவ ஸ்ரீ இந்திரராம விகாரைக்கு வருகை தந்த ஜனாதிபதி அங்கு இடம்பெற்ற மத நிகழ்வுகளில் கலந்து கொண்டார். இதன்போது புனித புத்தரின் உருவ சிலை திறந்து வைக்கும் நிகழ்வில் ஜனாதிபதி கலந்து கொண்டார். அறநெறி பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை வழங்கி வைத்தமை மற்றும் கர்ப்பிணி தாய்மாருக்கு நிவாரணம் வழங்குதல், அறநெறி பாடசாலை ஆசிரியர்களுக்கு நினைவு சின்னங்களை வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்வுகளும் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது விகாராதிபதி வணக்கத்திற்குரிய பொலகன் கூட உப்பரத்ன தேரருக்கு ஜனாதிபதி நினைவு சின்னம் ஒன்றை வழங்கியதுடன் தேரரும் ஜனாதிபதிக்கு நினைவு பரிசு ஒன்றை வழங்கி வைத்தார். பயிற்சி பெறாத தொழிலாளர்களுக்கு பதிலாக பயிற்சி பெற்ற தொழில் படையணி ஒன்றை உருவாக்கி நாட்டின் பொருளாதாரம் எதிர்வரும் 5 வருடங்களில் முன்னோக்கி கொண்டு செல்லப்படும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். குளியாப்பெட்டிய நாரங்கலவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள புதிய தொழில்நுட்ப தேசிய கல்விப்பீடத்தின் அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டின் தேசிய கல்வித்துறையில் தொழில்நுட்ப பீடத்தின் கட்டமைப்பில் இணையும் 20வது தொழில்நுட்ப பீடம் இதுவாகும். அதிநவீன தொழில்நுட்பத்தின் நுட்பங்கள் தொடர்பில் நாட்டின் ஆசிரியர்களை தெளிவுபடுத்தி அதன் மூலம் தொழில்நுட்ப அறிவில் பூரணமடைந்த மாணவர் பரம்பரையை உருவாக்குவதற்கான அடித்தளத்தை ஏற்படுத்தும் நோக்கில் குறித்த தொழில்நுட்ப கல்வி பீடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 10 வருடங்களில் அறிவுத்திறனற்ற மக்கள் இல்லாத நாடாக இலங்கை மாற்றி அமைப்பது எனது நோக்கமாகும். இதன் ஒரு கட்டமாகவே அண்மையில் ஒருகோடவத்தி பகுதியில் நாட்டில் உள்ள மிகப்பெரிய தொழில்சார் பயிற்சி மத்திய நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. இந்த 2 நிறுவனங்கள் மாத்திரமன்றி எதிர்வரும் 5 வருடங்களில் பல நிறுவனங்களை உருவாக்கவே நாம் எதிர்பார்த்துள்ளோம். இதன் மூலம் நாம் புதிய பொருளாதாரம் ஒன்றை உருவாக்குகின்றோம். பயிற்சி பெறாத தொழிலாளர்களுக்கு பதிலாக பயிற்சி பெற்ற தொழில் படையணி ஒன்றை உருவாக்குவதே இதன் நோக்கமாகும். நாம் முன்னோக்கி செல்வதென்றால் நாம் கட்டியெழுப்பப்பட வேண்டும். அதற்கு எமது பொருளாதாரம் நவீனமயப்படுத்தப்பட வேண்டும். நவீனமயப்படுத்தலுக்கு புதிய அறிவுத்திறன் அவசியம், படையணியும் அவசியம். அவை இல்லாமல் எம்மால் முன்னோக்கி செல்ல முடியாது. பாரிய கடன் சுமையுடனேயே நாட்டையே நாம் பொறுப்பேற்றோம். அந்த கடனை நிவர்த்தி செய்யாது எம்மால் முன்னேற முடியாது. பொருளாதாரத்தை நவீனமயப்படுத்துவதற்கென 5 வருடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதற்கென கிராமங்களை பல்வேறு துறைகளை அபிவிருத்தி செய்யவும் ஏற்றுமதி பொருளாதாரத்தை முன்னேற்றவும் பாரிய தொகை செலவிடப்படுகிறது. கல்வித்துறையின் முன்னேற்றத்திற்கும் பாரிய நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் எதிர்வரும் 5 வருடங்களில் எந்தவொரு அச்சமும் இன்றி வருமானம் பெறும் நாட்டை உருவாக்குவதற்கு நாம் செயற்பட வேண்டும். கல்வித்துறைக்கு அதிக நிதியை முதலீடு செய்வதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. அருகில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. மாணவர்களுக்கென சுரக்ஷா காப்புறுதி திட்டமும் நடைமுறைப்படுத்தப்பட்டது. 13 வருட கால கட்டாய கல்வி என்ற திட்டமும் ஆரம்பிக்கப்பட்டது. ஆசிரியர்களை சேவைக்கு இணைத்துக் கொண்டோம். வரலாற்றில் இன்றும் இல்லாத அளவுக்கு அதிபர்களையும் சேவையில் இணைத்தோம். 4000 விளையாட்டு பயிற்சியாளர்களை சேவையில் இணைத்தோம். கல்வி நிர்வாக சேவையில் 852 பேரை இணைப்பதற்கு நடவடிக்கை எடுத்தோம். கல்வித்துறையில் காணப்பட்ட பல குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு எம்மால் கடந்த காலங்களில் முடிந்துள்ளது. விஞ்ஞான பீடத்தில் மாணவர்களை இணைத்துக் கொள்வது 2015 3000 காணப்பட்டது. அதனை இம்முறை 8000 அதிகரிப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டது. 2 வருடங்களில் 8000 மாணவர்கள் கல்வி சான்றிதழுடன் வெளியேறுவது என்பது நாட்டின் ஆசிரியர் வெற்றிடத்தை முழுமையாக நிவர்த்தி செய்வதற்கு வழிவகுக்கும். கொரிய அரசாங்கத்தின் உதவியுடன் நிர்மாணிக்கப்பட்டுள்ள குறித்த தொழில்நுட்ப கல்வி பீடத்திற்கென 3000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 3 வருடங்களுக்குள் இதன் நிர்மாண பணிகளை நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. 19 ஏக்கர் நிலப்பிரதேசத்தில் அனைத்து வசதிகளுடன் குறித்த கல்வி பீடம் அமைக்கப்படுகிறது. ஏனைய கல்வி பீடங்களிலிருந்து வழங்கப்படும் தேசிய போதனா விஞ்ஞான டிப்ளமாவிற்கு பதிலாக தொழில்நுட்பம் தொடர்பான பட்டம் ஒன்றை இதன்போது வழங்குவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கமைய குளியாப்பெட்டிய நாரங்கல புதிய தொழில்நுட்ப தேசிய கல்வி பீடம் நாட்டின் கல்வித்துறையில் மேலும் 100,000 தொழில்நுட்ப
தொழிலாளர்களை உருவாக்கும். அமைச்சர்கள் உட்பட இலங்கையின் கொரியாவுக்கான தூதுவர் ஹான்லியும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார். இதேவேளை வேம்ப பல்கலைக்கழகத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட மருத்துவ பீடமும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் மாணவர் உரிமைக்கு கையளிக்கப்பட்டது. திட்டத்திற்கென 2060 மில்லியன் ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் ராஜித சேனாரத்ன உள்ளிட்ட பலர் குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். நோயாளர்களின் உயிரை பாதுகாத்து வைத்தியர்களின் தொழில் தர்மத்தை பாதுகாப்பதற்கு முன்னிலை வகிக்க புதிய வைத்தியர்கள் முன்னின்று செயற்பட்டுள்ளனர். இறுதியாக நியமனம் பெற்ற முதல் வகுப்பு வைத்தியர்களை கொண்ட வைத்திய அதிகாரிகளின் பொது சங்கத்தின் உறுப்பினர்கள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவை சந்தித்தனர். இதன்போது தமது சங்கத்தினர் முன்வைத்த பல்வேறு கோரிக்கைகளுக்கு சாதகமான பதில்கள் கிடைத்ததாக வைத்திய சங்கத்தின் தலைவர் வைத்தியர் கயான் கமகியை தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள புதிய மற்றும் இளம் வைத்தியர்களின் உரிமைகளுக்கு குரல் கொடுப்பதற்கென தமது இந்த வைத்திய சங்கம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. சங்கத்தின் முதலாவது கூட்டம் அமைச்சின் தலைமையில் இடம்பெற்றது. தற்போது அரச வைத்தியசாலையில் நிலவும் வெளிவாரி வைத்தியர்கள் பிரச்சினை தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. இன்னும் ஒரு வார காலத்திற்குள் புதிய வெளிவாரி வைத்தியர்களை அரச வைத்தியசாலையில் சேவைக்கு இணைத்துக் கொள்வது தொடர்பில் எமக்கு வாக்குறுதி வழங்கப்பட்டது. இதற்கு மேலதிகமாக எமக்கு இதுவரை வழங்கப்படாத மற்றும் எஞ்சிய மேலதிக கொடுப்பனவை உடனடியாக வழங்குமாறும் நாம் கோரிக்கை விடுத்தோம். எமக்கு சாதகமான பதில்களே கிடைக்கப் பெற்றன. குறித்த தமது நோக்கங்களுக்காக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நோயாளர்களை பலிக்கடாவாக்குவது எமது நோக்கமல்ல. நியாயமான முறையில் எமது கோரிக்கைகளை வென்றெடுக்கவே நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். பெண்களின் குரலை மேடையேற்றும் வகையில் பெண்களுக்கு சம உரிமை வழங்கியது தற்போதைய அரசாங்கம் என அமைச்சர் பி ஹரிசன் தெரிவித்துள்ளார். காடகஸ் கெலிய பிரதேசத்தில் ஊடகவியலாளர்களை சந்தித்த போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். கடந்த அரசாங்கத்தில் பவித்ரா அமைச்சராக பதவி வகித்தார். குறித்த காலத்தில் கவனத்தில் கொள்ளப்படாத விடயங்களை பற்றி இப்பொழுது பேசுவது நியாயமா என நான் கேட்கின்றேன். தற்போதைய அரசாங்கம் பெண்கள் தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்தியுள்ளது. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு 20,000 பெறுமதியான நிவாரணம் வழங்கப்படுகிறது. தாய்மார்கள் ஜனாதிபதியாகவும் பிரதமராகவும் அமைச்சர்களாகவும் பதவி வகித்துள்ளனர். எனினும் அந்த காலத்திலும் இவ்வாறானதொரு எண்ணம் அவருக்கு எழவில்லை. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பெண்கள் தொடர்பில் குறித்த வேலை திட்டத்தை முன்னெடுத்தார். சிறுவர்களுக்கு ஒரு கோப்பை பால் வழங்கும் வேலை திட்டமும் பாடசாலை மண்டலத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கென 1.5 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமன்றி பாடசாலை மாணவர்களுக்கு மதிய போசாக் உணவை வழங்குவதற்கென மேலும் 8.5 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. பிரதேச சபை, மாகாண சபை, பாராளுமன்றம் என்பவற்றில் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பதற்கு தற்போதைய அரசாங்கமே நடவடிக்கை எடுத்தது. இதனால் தான் இன்று பிரதேச சபைகளில் 100%-க்கு 25% பெண்களின் பிரதிநிதித்துவம் காணப்படுகின்றது. மஹிந்த ராஜபக்சவின் காலத்தில் பெண்களுக்கு வீதியில் இறங்கி செல்ல முடியாத சூழல் காணப்பட்டது. 100 பெண்கள் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டதை அன்றைய பிரதேச சபையின் தலைவர்கள் கொண்டாடினார்கள். இதன் போது பவித்ரா போன்றவர்கள் எதுவும் பேசவில்லை. பிரதம நீதி அரசராக இருந்த ஸ்ரீயானி பண்டார் நாயக்கு 24 மணித்தியாலத்திற்குள் அவரின் அலுவலகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். சட்டத்தின் உயர் நிலையில் உள்ள பெண் ஒருவருக்கே அவ்வாறு செய்தார்கள் என்றால் சாதாரண பெண்களுக்கு அவர்கள் செய்தவற்றை நினைத்து பாருங்கள். பவித்ரா வாயால் பேசுகின்றாரா என நான் கேட்க விரும்புகின்றேன். இலங்கை வரலாற்றில் தேர்தலுக்கென முன்னிறுத்தப்பட்ட ஊழல் நிறைந்த ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டாபய ராஜபக்சவென ராஜாங்க அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்க தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளரை சந்தித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதுவரை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. அதற்கு முன்னரே கோட்டாபய ராஜபக்சவை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவித்துள்ளனர். அவர் ஜனாதிபதி வேட்பாளராக மாறியதன் பின்னரும் வழக்குகளுக்கு சென்று வருகின்றார். இதனால் அவர் பெரும் துன்பங்களை அனுபவித்து வருகின்றார். கூட்டங்களுக்கு செல்ல முடியாது, வழக்குகளுக்கே செல்கின்றார். எனக்கு தெரிந்த அளவில் வரலாற்றில் இத்தகைய வழக்குகளுடன், குற்றச்சாட்டுகளுடன், ஊழல் மோசடிகளுடன் வலம் பெறும் ஜனாதிபதி வேட்பாளர் இவராகவே இருக்க முடியும். இதனால் அவர் வரலாற்றில் முக்கியம் பெறுகின்றார். அவர் சுவிட்சர்லாந்துக்கு நாய்க்குட்டி ஒன்றை அனுப்புவதற்காக எயாலங்காவில் தகுதியற்ற விமானி ஒருவரை சேவைக்கு அமர்த்தினார். அது தொடர்பில் கேள்வி கேட்டதற்காகவே பெட்ரிகா டயஸை கெட்ட வார்த்தைகளால் திட்டினார். அவை பொய்யானவை அல்ல. அவர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை தொடர்பிலும் முழுமையாக தொடர்பு பட்டுள்ளார். அவரும் அதனை தெரிவித்துள்ளார். லசந்தவின் மகளை தொடர்பு கொண்டு கொலை செய்தவர் யார் என தனக்கு தெரியும் எனவும், கோட்டாபய யார் என தனக்கு தெரியும் எனவும் கோட்டாபய தெரிவித்துள்ளார். அப்படியானால் அவர் அதனை சிஐடியிடமே கூறியிருக்க வேண்டும். செமட்ட செவன மாதிரி கிராம வேலை திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட 260வது மாதிரி கிராமம் மக்கள் உரிமைக்கு கையளிக்கப்பட்டது.
அம்பாறை அட்டாளைச்சினை தீகவாபியில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ புத்தரக்பித்த நகிமிகம மாதிரி கிராமம் மக்கள் உரிமைக்கு வழங்கப்பட்டது. அமைச்சர் சஜித் பிரேமதாச தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. 40 வீடுகளை கொண்ட குறித்த கிராமத்தின் நிர்மாணத்திற்கென 438 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. வீட்டு உரிமையாளர்களுக்கு உரிமத்தை வழங்குவது உட்பட மேலும் பல நலன்புரி திட்டங்களும் இதற்கு இணைவாக இடம்பெற்றன. இதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சர் சஜித் பிரேமதாச, கிராமத்தினூடாக நாட்டை கட்டி எழுப்ப வேண்டுமெனின் கிராமத்தை கட்டி எழுப்பும் அபிவிருத்தி செய்யும் புதிய செயன்முறை ஒன்று அவசியமாகும். தேசிய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கும் உற்பத்தி, தொழில் வாய்ப்பின்மை, பொருளாதார அபிவிருத்தி, ஏற்றுமதி போன்ற அனைத்து துறைகள் தொடர்பிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இதனால் நாட்டில் உள்ள 42,000 குக்கிராமங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். ஒவ்வொரு கிராமத்திலும் அபிவிருத்தி கிராம ராஜ்யம் ஒன்றை உருவாக்க வேண்டும். மீரிகம பல்லேவில பிரதேசத்தில் நடாத்தி செல்லப்பட்ட சட்டவிரோத மதுபான தயாரிப்புக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு ஒன்று பதியப்பட்டுள்ளது. பல்லேவல பிரதேசத்தில் நடத்தி செல்லப்பட்ட குறித்த சட்டவிரோத மதுபானத்தை அருந்திய 14 பேர் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் 25க்கும் அதிகமானோர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த தயாரிப்பு நிலையம் தொடர்பில் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்ட போதும் அது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இங்கு தயாரிக்கப்படும் மதுபானம் வேறு பிரதேசங்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதுடன் அவற்றை அருந்திய பலர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பலர் பல்வேறு நோய்களுக்கும் ஆளாகியுள்ளனர். எனினும் இது தொடர்பில் உரிய தகவல்கள் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை. இருப்பினும் பல்லேவல போலீசார் இதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க என பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர். மதுபானத்தை அருந்தியவர்களில் பலர் உயிரிழக்காத போதும் அவர்கள் தமது பார்வையை இழந்துள்ள சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. இதனால் குற்றவாளிகளுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பிரதேசவாசிகள் வலியுறுத்தியுள்ளனர். இதேவேளை சம்பவம் தொடர்பில் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் பல்லேவல போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி, அத்தனக்கல பிரிவுக்கு பொறுப்பான உதவி போலீஸ் அத்தியட்சகர் உள்ளிட்ட 10 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். போலீசார் மாத்திரமன்றி இவ்வாறான சட்டவிரோத மதுபான தயாரிப்பு தொடர்பில் நேரடியாக நடவடிக்கை எடுக்காதிருக்கும் திணைக்கள அதிகாரிகளும் உரிய முறையில் செயற்படவில்லை என பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணையை முன்னெடுக்குமாறு கூறி சிங்களை அமைப்பு போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளது. மதுபானத்தை அருந்தியதால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் பல்வேறு நோய்களுக்கும் ஆளானவர்களும் இதன்போது வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. துபாயிலிருந்து நாட்டுக்கு விருகி தந்த இளைஞரிடமிருந்து ஒரு தொகை வெளிநாட்டு சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. தனது பயணப்பொதிக்குள் மிகவும் சூட்சுமமான முறையில் மறைத்து வைத்து இந்த சிகரெட்டுகள் எடுத்து வரப்பட்டுள்ளன. வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட சுமார் 10,000 சிகரெட்டுகள் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக கட்டுநாயக்க சுங்கப்பிரிவினர் தெரிவிக்கின்றனர். இவற்றின் பெறுமதி சுமார் 9 லட்சம் ரூபாவாகும். கைது செய்யப்பட்ட நபர் கொழும்பைச் சேர்ந்தவராவார். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தொன்றில் கிளிநொச்சி ஓய்வு நிலை பிரதி கல்வி பணிப்பாளர் கோபாலப்பிள்ளை செல்வராஜா உயிரிழந்துள்ளார். இரணைமடு சந்தியில் வைத்து வலய கல்வி பணிமனை அருகில் உள்ள அவரது இல்லத்திற்கு மோட்டார் சைக்கிளில் திரும்பும் போது பின்னால் அதிவேகத்தில் வந்த சிறிய ரக பட்டா வாகனம் மோதியதால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. பட்டா வாகன சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கடந்த காலங்களில் காணப்பட்ட வெள்ளை வேன் கலாச்சாரத்தை இல்லாதொழித்து ஜனநாயகத்தை பாதுகாத்ததாக அமைச்சர் ராஜித சேனாரட்ண தெரிவித்துள்ளார். கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்பட்ட விபத்துக்கள் மற்றும் அவசர சிகிச்சை பிரிவின் கட்டட தொகுதியை திறந்து வைத்து உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் உரையாற்றிய அமைச்சர், சுகாதாரத்துறையை முன்னேற்றுவதற்கு பொருளாதாரத்தை விட அரசியல் அதிகாரம் முக்கியமானதாக காணப்படுகின்றது என தெரிவித்தார். தமிழ் மக்களின் குறைகளை நீக்குவதற்கு முடியுமான முயற்சிகளை செய்து வருவதாகவும் அதற்கு இப்பிரதேசத்தில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் உதவ வேண்டுமெனவும் கோரிக்கை விடுத்தார். வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் ரா முரளீஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் ஃபைசல் காசிம், பாராளுமன்ற உறுப்பினர் கவீந்திர கோடீஸ்வரன், முன்னாள் சுகாதார அமைச்சர் பி தயாரத்ன உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இக்கட்டடத்திற்கென 36 கோடி ரூபாய் நிதி செலவிடப்பட்டது. இதேவேளை கிழக்கு மாகாண மக்களின் நலன் கருதி மிக நீண்டகால தேவையாக காணப்பட்ட மஞ்சந்தொடுவாய் யூனானி ஆயுர்வேத ஆராய்ச்சி வைத்தியசாலையின் அன்றாட நோய் சிகிச்சை பிரிவு நோயாளர்களின் பயன்பாட்டிற்கென திறந்து வைக்கப்பட்டது. இவ்வைத்தியசாலையின் பணிப்பாளர் ALM ஜலால்தீன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் ஃபைசல் காசிம் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு சிகிச்சை பிரிவை திறந்து வைத்ததுடன் வைத்தியசாலைக்கான மின்பிறப்பாக்கியையும் வழங்கி வைத்தார். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் அபிவிருத்தி செய்யப்பட்டு மீள்குடியேற்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராசம்பந்தன் தெரிவித்துள்ளார். இதில் ஒரு கட்டமான குச்சவெளி பேராறு குளத்தில் 5,000 ஏக்கருக்கு நீர்ப்பாசன திட்டம் ஒன்று முன்மொழியப்பட்டுள்ளதாகவும்
இதற்கு வனவள நீர்ப்பாசன அதிகாரிகள் உதவ வேண்டுமென அவர் கேட்டுள்ளார். திருகோணமலை மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அரசாங்க அதிபர் என் புஷ்பகுமார தலைமையில் இடம்பெற்ற இக்கூட்டத்தில் இணைத்தலைவர்களான பிரதி அமைச்சர் அப்துல்லா மக்ரூஃப், கிழக்கு மாகாண ஆளுநர் சான் விஜயலால் டி சில்வா உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களின் பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் 357 வேலை திட்டங்கள் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக இங்கு தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஸ்தாபகர் அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமானின் 106வது ஜனனி தினம் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது. அமரர் தொண்டமான் மலையக மக்களின் வாழ்விற்கு வித்திட்டவர் ஆவார். அவர்களின் வாழ்வில் என்றும் மறையாத தலைவராகவும் அவர் விளங்குகின்றார். அவரது 106வது ஜனன தினத்தை முன்னிட்டு பழைய பாராளுமன்ற கட்டட தொகுதியில் அமைந்துள்ள அவரது உருவச்சிலைக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஆறுமுகம் தொண்டமான் மலர் மாலை அணிவித்தார். அதன் பின்னர் சௌமிய பவனில் உள்ள புகைப்படத்திற்கும் கட்சி தொண்டர்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழ் தேசிய கூட்டமைப்பு மூலம் தான் அரசியலுக்கு வர முடியும் என்ற வழியை கண்டுபிடித்து வந்தவர்கள் தற்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பையே விமர்சிப்பதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் கிழக்கு மாகாண அமைச்சருமான துறை ராஜசிங்கம் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தவறிவிட்டது என்று சொல்லுவது அவருடைய பார்வையிலே சொல்லுகின்றார் போல. அவர் அரசியலுக்குள்ளே இறங்குகின்ற பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மூலம்தான் தான் அரசியலுக்கு வர முடியும் என்ற வழியை கண்டுபிடித்தார். அது மட்டுமல்ல, அவர் பாராளுமன்ற உறுப்பினராக ஆகியதற்கு பிறகு பேசிய நேரங்களிலே எல்லாம் நாம் தமிழரசு கட்சியைச் சேர்ந்தவன், தமிழரசு கட்சியிலே தான் வேட்புமனு கேட்க விளைந்தேன், ஆனால் அது கிடைக்கவில்லை என்பதனால் புலத்தின் ஊடாக வர வேண்டி வந்தது, நான் தமிழரசு கட்சி என்று சொன்னேன். உண்மையான ஒரு வாக்குமூலம் அல்ல. அவர் என்னிடம் வந்து நான் தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக அப்பொழுதும் இருந்தேன், இப்பொழுதும் இருக்கிறேன். என்னிடம் வந்து அவர் வேட்புமனு கேட்கவில்லை. அவருடைய ரெண்டொரு மாணவர்களோடு ஒரு முறை வந்து இராவூர் மகாவித்தியாலய பாடசாலை சம்பந்தமாக அவர் ஒரு முறை கதைத்தாரே ஒழிய அவர் வேட்புமனு சம்பந்தமாக கேட்கவில்லை. அப்படி கேட்டிருந்தாலும் கூட நாங்கள் அது சம்பந்தமாக பரிசீலித்திருப்போமே ஒழிய உடனடியாக அவருக்கு சொல்லியிருக்க மாட்டோம். ரொசல்ல பிட்டவின் தோட்டத்தில் சுமார் 1 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட குடிநீர் திட்டம் நேற்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. ரொசல்ல பிட்டவின் தோட்டத்தில் நிலவி வந்த குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் இத்திட்டம் அமைக்கப்பட்டது. இதன் மூலம் இத்தோட்டத்தில் வாழும் சுமார் 120 குடும்பங்களைச் சேர்ந்த 700 பேர் நன்மை அடைவுள்ளனர். இத்திட்டத்திற்காக மலைநாட்டு புதிய கிராமங்கள் அமைச்சு 20 லட்சம் ரூபாவும் ஹோல்ட் விசன் பெரடின்னா ஆகிய நிறுவனங்கள் 80 லட்சம் ரூபாவினையும் செலவிட்டுள்ளன. முன்னாள் மத்திய மாகாண சபை தலைவர் சோ ஸ்ரீதரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் உயர் அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் உரையாற்றிய முன்னாள் மத்திய மாகாண சபை உறுப்பினர் சோ ஸ்ரீதரன், ஒவ்வொரு தோட்டத்திற்கும் கோடிக்கணக்கான நிதியை பெற்றுக் கொடுத்த பெருமை அமைச்சர் பழனி திகாம்பரத்தையே சாரும் என தெரிவித்தார். நாட்டின் பல பாகங்களில் இடம்பெற்ற நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மகளிர் நலன்களை விஸ்தரிக்கவும் மகளிர் அபிவிருத்தி பணிகளை துரிதப்படுத்தவும் மகளிர் மகா சங்கத்தின் ஏற்பாடுகளை வலுப்படுத்தவும் சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. மாவட்ட அரசாங்க அதிபர் மாணிக்கம் உதயகுமாரின் ஆலோசனைக்கமைய எடுக்கப்பட்டுள்ள இந்நடவடிக்கைகளை தொடர்ந்து மட்டக்களப்பு மாவட்ட மகளிர் மகா சங்கம் இங்கு நிறுவப்பட்டது. சாய்ந்தமருது பிரதேச செயலகத்திற்கு வழங்கப்பட்ட 500 புதிய சமூர்த்தி குடும்பங்களுக்கான முதற்கட்ட கொடுப்பனவுகள் வழங்கி வைக்கப்பட்டன. சாய்ந்தமருது சமூர்த்தி வங்கி முகாமையாளர் MSM மனாஸ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதேச செயலாளர் IM ரிகாஸ் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு இவற்றை வழங்கி வைத்தார். பதுளை பண்டாரவளை பகுதிகளிலிருந்து 500 மேற்பட்ட இளைஞர் யுவதிகள் வடபகுதிக்கான உறவு பாலம் நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக வவுனியாவிற்கு விஜயம் செய்துள்ளனர். கடந்த 28ஆம் தேதி முதல் பல்வேறு பகுதிகளுக்கு விஜயம் செய்து ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வுகளில் இவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். நாளை வரை இவர்கள் அங்கு தங்கியிருந்து பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கும் செல்லவுள்ளனர். சுகாதார போசணி மற்றும் சுதேச மருத்துவத்துறை இராஜாங்க அமைச்சர் ஃபைசல் காசிம் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு திடீர் விஜயம் மேற்கொண்டு அபிவிருத்தி வேலை திட்டங்களை பார்வையிட்டதுடன் தேவைப்பாடுகளையும் குறைபாடுகளையும் கேட்டறிந்து கொண்டார். இங்கு விஜயம் செய்து அரச ஒசுசல கட்டடத்தினை பார்வையிட்டதுடன் வைத்தியசாலையின் அபிவிருத்திகளையும் அதிதீவிர சிகிச்சை பிரிவு, அவசர சிகிச்சை பிரிவு, விடுதி, சத்திர சிகிச்சை கூடம் ஆகியவற்றின் குறைபாடுகளையும் பார்வையிட்டார். இதன்போது வைத்தியசாலையின் குறைபாடுகள் வைத்தியர், ஊழியர், தாதியர் உள்ளிட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் பொருட்டு களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலை வைத்திய அத்தியட்சகர் டாக்டர் ரொஹான் குமாரிடம் கேட்டறிந்து கொண்டார்.
மாற்றுத்திறன் கொண்ட மூவின பாடசாலை மாணவர்களுக்கென ஒழுங்கு செய்யப்பட்ட கலை கலாச்சார விசேட விழா காத்தான்குடி ஜாகிரா விசேட பாடசாலை வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் 7 பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்றனர். மட்டக்களப்பு மத்திய வலய கல்வி பணிப்பாளர் டாக்டர் SMMS உமர் மௌலானா விழாவின் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். விசேட தேவையுடைய மாணவர்கள் மற்றும் சாதாரண மாணவர்களுக்கிடையே விளையாட்டின் மூலமாக சமத்துவம், சமாதானம் மற்றும் சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது இவ்விசேட வேலை திட்டத்தின் நோக்கமாகும். நிகவரடிய முஸ்லிம் மகாவித்தியாலயத்தில் முன்னாள் வடமேல் மாகாண சபை உறுப்பினரும் குன்னாகல் மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சி அமைப்பாளருமான எஸ் சஹாப்தீன் அவர்களின் சொந்த நிதியில் நிர்மாணிக்கப்படவுள்ள பாடசாலை முன்னுழைவாயில் கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டும் வைபவம் அதிபர் HUM சுகைலூன் தலைமையில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக நிகவரட்டை ஐக்கிய தேசிய கட்சி தேர்தல் தொகுதி அமைப்பாளர் HP தென்னகோன் கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் முன்னாள் வடமேல் மாகாண சபை உறுப்பினர் எஸ் சஹாப்தீன், நிகவரட்டிய கல்வி வலய உதவி கல்வி பணிப்பாளர் ULA முஹைதீன், நிகவரட்டிய பிரதேச சபை உறுப்பினர் NM நிஸ்தார் உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். அரச காணிகளின் பாதுகாவலர்களாக கிராம மட்டத்தில் கடமையாற்றுகின்ற கிராம சேவை உத்தியோகத்தர்கள் அரச காணிகளை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது தொடர்பான 2 செயலமர்வு மட்டக்களப்பில் நடைபெற்றது. கிழக்கு மாகாண காணி நிர்வாக திணைக்களம் மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்துடன் இணைந்து மட்டக்களப்பு மாவட்டத்தின் 14 பிரதேச செயலை பிரிவுகளில் கடமையாற்றுகின்ற கிராம சேவை உத்தியோகத்தர்களுக்கு அரச காணிகளை எவ்வாறு கையாளுவது மற்றும் பாதுகாப்பது தொடர்பாக 2 செயலமர்வு மாகாண காணி ஆணையாளர் அனுரா தர்மதாசா தலைமையில் மட்டக்களப்பு சர்வோதய நிலையத்தில் நடைபெற்றது. உரிய ஆவணங்களின்றி மோசடியாக பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் சொகுசு பஸ் தொடர்பில் அக்கறை பெற்ற இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். சட்டத்துக்கு முரணான வகையில் பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் தனியார் பஸ் வண்டிகளால் மக்களுக்கு தாம் வழங்கும் சேவையில் இடையூறுகள் ஏற்படுவதாகவும் இலங்கை போக்குவரத்து சபை நஷ்டத்தை எதிர்கொள்வதாகவும் இதன்போது அந்த சபையின் ஊழியர்கள் விசனம் தெரிவித்தனர். போலியான ஆவணங்களை காண்பித்து மோசடியான முறையில் அக்கறைப்பற்றியிருந்து யாழ்ப்பாணத்துக்கு பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் சொகுசு பஸ் ஒன்று தொடர்பில் இலங்கை போக்குவரத்து சபையின் அக்கறைப்பற்று டிப்போவினுடைய உதவி செயலாற்று முகாமையாளர் அக்கறைப்பற்று போலீஸ் நிலையத்தில் கடந்த 16 தேதி முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்திருந்தார். ஆயினும் அது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படாமை காரணமாக நேற்றிரவு அக்கறைப்பற்று பேருந்து நிலையத்தில் பயணிகளை ஏற்றுவதற்காக தரித்து நின்ற போலியான ஆவணங்களுடன் பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடுவதாக கூறப்படும் சர்ச்சைக்குரிய தனியார் சொகுசு பஸ் ஒன்றினை இலங்கை போக்குவரத்து சபையின் ஊழியர்கள் மறைத்து வைத்து எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதோடு இந்த விவகாரம் தொடர்பில் போலீசாருக்கும் அறிவித்தனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த அக்கறை பெற்ற போலீசார் குறித்த தனியார் சொகுசு பஸ்ஸின் ஆவணங்களை பரிசீலித்தமையினை அடுத்து அந்த பஸ் வண்டியினையும் அதன் சாரதி மற்றும் நடத்துனர் ஆகியோரையும் அக்கறை பெற்று போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். அனுமதி இல்லாமல் தேசிய கேட்டுக்கொள்கின்றோம். ரத்னபுரி வரலாற்று சிறப்புமிக்க சப்ரகமுக சமன் தேவாலயத்தின் பெரகர் உற்சவத்தை ஆரம்பிப்பதற்கான குடியேற்ற நிகழ்வு இன்று அதிகாலை அமைய பெய்ய சுபவெளியில் இடம்பெற்றது. இன்று முதல் அடுத்த மாதம் 3 தேதி வரை கும்பல் பெறகிறவும் 4 தேதியிலிருந்து 8 தேதி வரை வீதி பெறகிறவும் இடம்பெறவுள்ளது. சுமன சமன் கடவுளுக்காக சிவனொளி பாத மாலையை கேந்திரமாக கொண்டு 4 தேவாலயங்கள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. அதில் பிரதான தேவாலயமாக குறித்த சமன் தேவாலயம் காணப்படுகின்றது. இந்நிலையில் பெறகிற உற்சவத்தில் கலந்து கொள்பவர்களுக்கென பல்வேறு வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் பாதுகாப்புக்கெனவும் விசேட வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இத்துடன் வசந்தம் டிவியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியின் நாளை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.